ஆலங்குளம், முன்னாள் திருநெல்வேலி மாவட்டம், இப்போது தென்காசி மாவட்டம். ஆலங்குளம் அதோட சுற்று வட்டார பகுதியில் ரொம்ப ஃபேமஸாக ஒன்று இருக்குது. என்னவாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அது நம்மளோட பீடி சுற்று தொழில். 70-80 ஆலங்குளத்தில் ஆண்களே பீடி சுற்றிருக்கிறாங்க. இப்போவும் பல தொழில்கள் இருக்கக்கூடிய இல்லை பல ஊர்களில் வேலை பார்க்கக்கூடிய பல ஆண்களுக்கு பீடி சுற்றுறது, பொட்டு மடக்கிறது அப்படின்னா என்னென்னு நல்லாவே தெரியும். அந்த பீடித்தொட்டோட வாசம் தெரியும். தட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கிற அந்த 1 ரூபா 2 ரூபா இருக்குல்ல, 50 பைசா, 4 நாளாக எடுத்துகிட்டு போய் பண்டை வாங்கி சாப்பிட்ருக்குறோம். ஆலங்குளம் பகுதியில் அது ஒரு சுய தொழில். ஏன்னா வானம் பார்த்த பூமி, மழை வராது. காமராஜர் ஐயா வெட்டின கால்வாயிலேயே இப்போது இந்த 4 வருஷமாக தான் நகரத்து இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அதனால் இந்த பீடி தொழில் ஒரு சுய தொழிலாகவே, வாழ்க்கையோட வாழ்க்கையாகவே பின்னி பிணைஞ்சிருச்சு. இதில் இந்த குட்டீஸ்களுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கும். அத்தை வீட்டுக்கு, வளர்த்தம்மை வீட்டுக்கு, அப்பம்மை வீட்டுக்கு பீடி கொண்டு கொடுக்குறது தான் இவங்களோட வேலையே. சுத்திர பீடியை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இது எல்லாம் சின்ன வயசில் எல்லாருமே நம்ம செஞ்சுருப்போம். அதெல்லாம் ஒரு நினைவுகளாகவே நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தோடு உட்காந்து பீடி சுற்றிருக்கிறாங்க. ஆண்களும் சேர்ந்து குடும்பமாக உட்காந்து எத்தனை எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிலாம் பீடி சுற்றின நாட்கள்லாம் உண்டு. சனிக்கிழமை தான் சம்பளம் போடுற நாள். அன்றைக்கி வந்துட்டால் போதும், எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம். அதுலேயும் குறிப்பாக குட்டீஸ்களுக்கு கேட்குறதெல்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம், அம்மாக்கிட்ட இதெல்லாம் வாங்கணும்னு எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான் கேட்குறதெல்லாம் கிடைக்கும். சனிக்கிழமை ஆகிட்டாலே ஒரு திருவிழா தான். ஏன்னா ஊரில் 2 தியேட்டர் இருந்துச்சு, லக்ஷ்மி நாராயணா, வைதேகி அப்படின்னு. லக்ஷ்மி நாராயணா இப்போது டிபிவி தியேட்டராக இருக்குது, வைதேகி தியேட்டர் இல்லவே இல்லை. லக்ஷ்மி நாராயணால் சனிக்கிழமை படம் போடுறது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அன்றைக்கி தான் ஒட்டுமொத்த ஊரும் ஒட்டுமொத்த சுற்று வட்டார கிராமமும் அங்கே தான் நிற்கும். அது ரொம்ப ஸ்பெஷல். சேரெல்லாம் தீந்து வாசலெல்லாம் நின்று படம் பார்த்த ஆட்கள்லாம் உண்டு, பார்க்குற ஆட்கள்லாம் உண்டு. சனிக்கிழமை ஆகிட்டா ஒரே திருவிழா தான். இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறோம், பரோட்டா, தோசை, இது எல்லாமே. ஆனால் அப்போ இருந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் இல்லைங்க. கோவில் திருவிழா நடந்தால் மட்டும்தான் தோசையே கிடைக்கும். அதுவும் வளர்த்தம் வீடுகளில் விருந்து வைப்பாங்க, பெரிய பெரிய தோசை. அதுபோக பீடி சுற்றுற வாழ்க்கை முறையிலேயே தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. 4-5 பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் சேர்ந்து பீடி சுற்றுறதுக்காக போவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு அதெல்லாம் தான் பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. இப்போ தான் கொசுபத்தி நிறையா வந்துருச்சு. அப்போல்லாம் பீடி இலை தான். பீடி இலையை மொத்தமாக ஒரு தட்டில் போட்டு எரிக்கிறது. அந்த புகை தான் கொசுவர்த்தி. அதோட விளைவுகள் என்னெல்லாம் அப்படின்லாம் தெரியாது. அது கொசுவத்தி, அவ்வளோதான். அதுபோக எந்த நேரமும் இயங்கிக்கிட்டு இருக்கிற டீ கடைகள். ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா மேக்கே அர்ணா ஹோட்டல், கிழக்க சென்ட்ரல் ஹோட்டல், எம்எஸ் ஹோட்டல், இங்கெல்லாம் எப்பவுமே டீ கிடைக்கும். விடிய விடிய கிராமங்களில் தெருக்களில் பீடி சுற்றுற ஆட்கள் உண்டு. பேசிக்கிட்டே பீடி சுற்றுவாங்க. சிறு சேமிப்பு அப்படின்னா என்னென்னு சொல்லி கொடுத்ததும் இந்த பீடி சுற்று தான். எல்லா வீட்லேயும் சின்ன சின்ன உண்டியலாவது கண்டிப்பாக இருக்கும். இந்த 1 ரூபா 2 ரூபா தட்டில் இருந்து இருக்கிறது எல்லாத்தையும் அந்த உண்டியலில் போட்டு, சில நாட்களில் அந்த உண்டியலில் இருந்து 1 ரூபா 2 ரூபாவை திருடி தின்ன நாட்கள்லாம் இன்னமும் பசுமையாக மனசில் ஓட்டிக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் செஞ்ச இந்த பீடி கடை சமீப நாட்களாக நம்ம பகுதியில் நிறையா புற்றுநோய்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது. அது மட்டும்தான் காரணம்னு இல்லை, ஆனால் அதிகமாக இப்போ நம்ம பகுதிகளில் புற்றுநோய் பேஷண்ட்ஸ் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. இது நம்மளோட வாழ்க்கை முறையாக இணைஞ்சு போயிருக்கிறதுனால இதுதான் காரணமா அப்படின்னு இல்லை, ஆனால் நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சமீபத்தில் புற்றுநோயால் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் படித்து வெளியில் வேலை பார்க்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே இணைஞ்சு இந்த நமது பகுதிகளில் வரக்கூடிய இந்த புற்றுநோய்களுக்கான காரணங்களையும் தீர்வுகளையும் கண்டுபிடிச்சி வேறு ஏதாவது ஒரு மாற்று தொழிலை உருவாக்கி நம்ம பகுதிகளை வாழ வைப்போம். இது உங்கள் நண்பன் அருணின் குட்டி கதை. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.